இதுவரைக்கும் அனிதா குருசங்கர் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்திலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நான் அனிதா குருசங்கர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடைக்கானல்ல நம்ம எங்க ஸ்டே பண்ணிருக்கோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு பின்னா தெரியும், எஸ், கோடை இன்டர்நேஷனல். இப்போ 6:30 இயர்லி மார்னிங் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ 9:00 வைண்ட் அப் பண்ணணும் அப்படின்றதுனால வந்து நான் சரி ஓகே ஷூட் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால காலையில் குளிரையும் பொருட்படுத்தாமல் உங்களுக்காக இங்கே வந்திருக்கேன். கொஞ்சம் சில்லு இருந்தால் இருக்குது, ஓவர் சில்லு இருந்தால் இருக்குது, பட் பரவாயில்ல. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் விறைக்குது. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். 6:30 வெதர் வந்து இப்போது ஏப்ரல் மந்தாக இருக்கிறதுனால மேனேஜபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் குளிர் சீசன்லலாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெளிலையே வர முடியாது. பட் ஏப்ரல்மே இந்த டைமில் ஓகே. ஸோ இப்போ ஓவராலாக இந்த ரிசார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறீங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரானே பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் தான் இருக்குது. கார் பார்க்கிங்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களோட ரைட் சைடில் ரிசப்ஷன் இருக்கும். ஸோ ரிசப்ஷனில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அங்கே தான் நீங்கள் உங்களோட ரூம் கீஸ் கலெக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த மீடியம் மூலமாக வந்திருந்தீங்கனாலும் சரி, ஈவன் அகோடார், booking.com எந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நேமில் புக் பண்ணிங்களோ அந்த நேமுக்குரிய ஒரு ஐடி கார்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட ரூம் கீஸை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ரூமுக்கு நீங்கள் அங்கேருந்து போகலாம். ரூம்ஸ்க்கு பக்கத்துலேயே இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து அங்கங்கே ஸ்கேட்டர்டாக தான் ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கேட்டர்டாக ரூம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு எங்கே ரூம்ஸ் இருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களோட காரை பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரிசப்ஷன்லேருந்து டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மசாஜ், ஆயுர்வேதா மசாஜ் சென்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து டைமிங்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் இருக்குது, வலம்புரி விநாயகர் ஆலயம். ஸோ அப்படியே நீங்கள் கோயிலேருந்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைடில் சிண்ட்ரலா பார்க் இருக்குது. சிண்ட்ரலா பார்க் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஓவராலாக வந்து நிறைய ஃபேமிலிஸ் இங்கே வந்தால் கூட மேனேஜபிளாக கிட்ஸ் விளையாடுற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா குழந்தைங்களும் ஆக்குபைடாக இருக்கிற மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிண்ட்ரலா பார்க்கில் இருக்குது. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குக்குள்ளே நுழைஞ்சி கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்க அப்படின்னா
நம்ம ரெசார்ட்ல இருந்தே சூப்பரான ஒரு வியூ இருக்கு. அந்த வியூவையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலா இது ஏப்ரல் மந்த்து, ஆனா இங்க பக்கத்துல ஒரு அருவி இருக்கு, அதுல எவ்வளவு தண்ணி விழுகுது அப்படின்னு மட்டும் பாருங்க. ஸோ நான் கொஞ்சம் டிலே ஆகி கூட பேசலாம், ஏன்னா எனக்கு அப்படியே கொஞ்சம் நடுங்குது. ஸோ அதனால் வந்து வார்த்தைகள் வந்து கொஞ்சம் லேட்டாக கூட வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க. ஸோ அந்த ரிசார்ட்ல கிட்ஸ் பார்க்கில் நீங்கள் பசங்களை விளையாட விட்டுட்டு இங்கேருந்து இந்த சீனரியை கூட நீங்கள் பார்த்து ரசிக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என் பின்னாடி அயனார் இருக்கார் இல்லையா, இங்கே தான் வந்து கேம்ப் ஃபயர்லாம் பண்ணுறாங்க. ஸோ அயனாருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் யானெல்லாம் வச்சு செம்மையாக இருக்குது. உட்டனில் வந்து அவங்க வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அது சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இங்கே உங்களுக்கு வந்து நிறைய ஃபோட்டோஷூட் ஸ்பாட்ஸுமே இந்த ரிசார்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஒரு உடன் டைனிங் டேபிள் மாதிரி இல்லை சிட்அவுட்ஸ் மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ப்ராப்பராக பண்ணலாம். அவங்க நேச்சர்லேயே அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவில் நீங்கள் உள்ளே உட்கார்ற மாதிரியும் அவங்க சிட்அவுட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் கிட்ஸ் பார்க்கோட வியூ. ஸோ கிட்ஸ் பார்க்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சில அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு பேர்ட்ஸுக்கு நமக்கு பேரே தெரியல, மேபி கூகுள் லென்ஸில் போட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க, நிறையா இருக்குது. அதில் இருக்கிற ஒரு பேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஒரு வகையை சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்றதே கெஸ் பண்ண முடியல. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோழி மாதிரி இருக்குது, ஆனால் பின்னாடி வந்து ஒரு நீளமான இறகு இருக்குது. அதே மாதிரி அதோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா புறா மாதிரி இருக்குது. ஸோ இதில் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன, ஸோ என்னென்ன பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குன்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ யாருக்காவது இதோட நேம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் பார்க்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. வச்சுருக்காங்க. ஹாய் சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லுங்க. இங்கே உள்ள குட்டியா யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ நம்ம வேலி லான்குள்ள தான் வரோம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிட் அவுட்ஸ் இருக்கு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பசங்க விளையாடுறதுக்கு வாலிபால், அதே மாதிரி ஃபுட்பால் கூட விளையாடலாம், அங்கே பால்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட், பேஸ்கெட் பால், இந்த மாதிரி எல்லா அவுட்டோர் கேம்ஸும் இந்த பக்கம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப குட்டீஸாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க கிட்ஸ் பார்க் போகலாம், சிண்ட்ரலா பார்க்குக்கு. அப்படி இல்லை கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவுட்டோர் கேம்ஸ் விளையாடலாம். ஸோ ஓவராலாக வந்து பசங்களை என்கேஜாக வைக்கிறதுக்கு இது செம்மையான ஒரு பிளேஸ் தான். ஸோ இப்போ இந்த வேலி லான் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். அந்த வேலி லானுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 layers, 3 layers மாதிரி அடுக்கடுக்காக போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிட் அவுட்ஸு. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் வந்து அவங்க கேம்ப் ஃபயர் செட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயுமே இன்னொரு சிட் அவுட் இருக்குது, அங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே மேபி ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு ரிசார்ட்லேருந்து சைட் சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெருசாக இல்லை, பட் ஆனால் வந்து நீங்கள் கிட்ஸோட இல்லை கொஞ்சம் பெரியவங்களோட வரீங்க அப்படின்னா ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நீங்க இங்கே பாருங்கள், மைனாலாம் வந்து பறக்குது, சூப்பராக இருக்குது. ஏ ஓ, ஸோ இப்போ அடுத்த ஃப்ளோர்
இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கு, வேலி லேனோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம் வாங்க. ஸோ படியேறியும் போகலாம், இல்லைனா இந்த மாதிரி என்னோட நல்ல பார்த்தீங்களா. ஸோ இப்படியே கூட நீங்கள் ஏறி போகலாம். ஸோ நான் அந்த க்ரீன் பாதையிலே கடக்கடான்னு ஏறி வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு சொன்னேன் இல்லையா, வாலிபால், த்ரோபால், எது வேணால் விளையாடலாம். அந்த சைட் பார்த்தீங்கன்னா கிக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க நெட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து சில ஸ்டாச்சூஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. கோடை இன்டர்நேஷ்னல். ஸோ இங்கே தான் நம்ம இன்ட்ரோ எடுத்தோம். இங்கேயுமே ஒரு கேம்ப் ஃபயர் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்க ரெண்டு மூணு இடத்துல வந்து கேம்ப் ஃபயர் செட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அங்கே உட்காந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான க்ரீனரி பிளேஸில் நீங்கள் உட்காரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கைத்துக்கட்டில் இருக்கும் வேலி லேனோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட் அவுட்ஸ், கேம்ப் ஃபயர், ப்ளஸ் வந்து உங்களுக்கு அவுடோர் கேம்ஸ் இருக்குது. இப்போது நம்ம செகண்ட் ஃப்ளோர் அந்த வியூக்கு போகிறோம். ஸோ ஏறி போகிற இடமே சூப்பராக இருக்குது. ஸ்டோன்ஸில் தான் ஏறி போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சார் இங்கே செகண்ட் ஃப்ளோர். ஸோ இங்கே நான் கொஞ்சம் நேரம் உட்கார போகிறேன், ஒவ்வொரு ஆளாக சுற்றிட்டே இருக்கேன் அப்போருந்து. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரிஜினல் மலையா இல்லை இது இவங்களே ரெடி பண்ணாதான் அப்படின்னு தெரியல. நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி குட்டி அருவி ஒன்று விழுது. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா டேப் தண்ணி மாதிரி தான் விழுகுது, பட் இந்த ஒரு க்ரீனரி சரௌண்டிங்ஸில் இவ்வளோ க்ளோஸாக தண்ணி விழுகிறத பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கான இடம் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து நடந்து போனீங்க அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு இந்த வியூ எப்படி இருக்குது, ரிசார்ட்டோட வியூன்னு. ஸோ இப்போது நம்ம தேர்ட் ஃப்ளோர் போக போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த வியூ போகும்போது இனிமே வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த ரிசார்ட்டோட வியூவும் சரி சிட்டியோட வியூ கூட தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ வாங்க அங்கே போயிட்டு எப்படி இருக்கு அந்த வியூன்றத பார்க்கலாம். ஓ ஏறி வந்து இலைக்குது. ஸோ என்னோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக பூக்களோட பூக்களுக்கு நடுவில் ஒரு பூவாக கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செமையாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ நம்ம ரிசார்ட்டோட டாப் வியூவில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து சிட்டியும் ரிசார்ட்டும் எப்படி தெரியுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மரங்கள்லாம் இருக்கிறதுனால ரிசார்ட் பெருசாக தெரியல. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா வயலட் கலர் ஃப்ளார்ஸ் இருக்குது, இந்த சைட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே இந்த வியூ செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரிவர்ஸ் லான் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓவரால் சிட்டி வியூ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த சைடு வந்து வெயில் இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த சைடு மேபி தெரியலாம். ஸோ ரிசார்ட்டில் வந்து இந்த இடத்துல உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டி வியூ தெரியும். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சிட் அவுட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே கூட நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தலாம். அந்த மரத்துக்கு கீழே வந்து உட்லேயே செஞ்ச ஒரு சிட் அவுட்டு. ஸோ இப்போ இங்கே ஏதாவது மரங்கள் வந்து வேஸ்ட் ஆகிருந்து இந்த மரங்களோட பாகங்கள் எதையாவது கட் பண்ணியிருந்தாங்க, இல்லை ஏதாவது பூச்சி அடிச்சிருந்ததுன்னு அதை வெட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த உட்டில் வந்து இவங்க சிட் அவுட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சிட் அவுட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மரமும் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ரிவர் லான்க் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி குடில், அந்த குடிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட்ஸு, அதை சுற்றி வந்து பூச்செடிகள் இந்த மாதிரிலாம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த குடிலோட என்ட்ரன்ஸ் காட்டுறேன். ஸோ இந்த குடிலோட என்ட்ரன்ஸ் இப்போ காட்டுறேன், அதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த சைட் வெயில் அடிக்குது. ஸோ அந்த சைட் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். செம்மையாக இருக்கா? ஸோ அந்த ரிவர் லானுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குடில் செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த குடிலோட என்ட்ரன்ஸ். ஸோ ஒரு குட்டி ஒரு குட்டி குடிசை மாதிரி இருக்குது. ஸோ அந்த குடிசைக்குள்ளே நீங்கள் உட்கார மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கூட குட்டி கேம்ப் ஃபயர் மாதிரிலாம் வச்சுருக்காங்க, குட்டி கேம்ப் ஃபயர் செட்டப்லாம் வச்சுருக்காங்க. மேபி நமக்கு வேணும்னா அந்த என்ட்ரன்ஸில் கேம்ப் ஃபயர் மாதிரி செட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் ஐ டோன்ட் நோ. ஸோ சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ரிவர்ஸ் லானுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாச்சு தெரியுது இல்லையா, அதுதான் வந்து ஃபினிஷிங் பாயிண்ட். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூம்ஸ் தான். ஸோ உங்களுக்கு மார்னிங் ஈவினிங் டீ குடிக்கணுன்னா இந்த டீ கடைக்கு வந்துடலாம். பால் கேன் செட்டப்போட செம்மையாக ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டீ கடை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் மார்னிங் ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதுதான் டைனிங் ஏரியா. ஸோ நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்குன்னு இல்லை, புக் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. அதுவே நீங்கள் ஒரு குரூப்பாக வரீங்க அப்படின்னா வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் அதே மாதிரி டின்னர் இந்த மூணுமே வந்து அவங்க வந்து பஃபே டைப் ஆஃப் இதில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் குரூப்பாக புக் பண்ணிங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ரூமு. உள்ளே போனோடனே நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிறதுக்கு ஷெல்ஃப் இருக்குது. இதுதான் எங்களோட பால்கனி வியூ. ஸோ எங்களோட பால்கனி வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருந்தது வியூ. ஸோ உங்களுக்கு ஓவராலாக இந்த ரிசார்ட்டை நான் சூப்பராக சுற்றி காமிச்சிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.